ஸோ இந்த ஒரு வீடியோ மோஸ்ட் ரிக்வஸ்டட் வீடியோங்க. ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுருந்த ஒரு விஷயம், ஃப்ரெண்ட்டெக் பற்றி பேசுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரெண்ட்டெக் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் ஒரு டாலருக்கும் கீழே இன்வெஸ்ட் பண்ணி $1000 மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் பார்த்துட்டுருக்காங்க. இது நம்மளாலே பார்க்க முடியுங்க. அதுக்கான ட்ரிக்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஷேர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ நம்மளுடைய ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது இது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் மாதிரின்னு சொல்லுவாங்க, ஆனால் பட் அவங்க கீ அப்படின்ற மாதிரி பேரை மாற்றிட்டாங்க. ஸோ நம்மளோட ஷேர்லாம் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக நிறைய கிவ்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் வந்து பண்ண போகிறோம். அதை பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது போக வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஏர்ன் பண்ணலாம், இதில் எந்தெந்த வகையில் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற ஐடியாஸுமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி நிடிக்கு வந்து பாருங்கள். ஒரு பல்கான டீட்டெயிலான கைடை வந்து நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த ஒரு போஸ்ட்டில் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிப்டோ இன்ஃப்ளூயன்சர். இவர் வந்து பார்த்திங்கன்னா 10 மணி நேரத்தில் 18 எத்தீரியம் வந்து இது மூலமாக ஏர்ன் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த ஃப்ரெண்ட்டெக் மூலமாக வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஃப்ரெண்ட்டெக்னா என்ன அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு வந்திருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு டவுட் கூட நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா நீங்கள் போய் ப்ளே ஸ்டோரில் தேனாலும் கிடைக்காது, நீங்கள் வெப்சைட் மூலமாக போயிட்டு இது கிளிக் பண்ணாலும் உள்ளே வந்து உங்களால் போக முடியாது. இதுக்கு ஆக்சஸ் கிடைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணணும். அது பண்ணால் தான் நமக்கு இந்த ஆக்சஸே வந்து கிடைக்கும். அதை பற்றி எல்லாமே நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்ப்போம். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஷேருங்க, ஒரு கம்பெனியோட ஷேரை நம்ம வந்து எப்படி வாங்குகிறோம், அந்த கம்பெனியோட க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேருமே வந்து ஏறும் இறங்கும் இதெல்லாம் நடக்கும் இல்லையா. சிம்பிளாக சொல்லலாம் அதே மாதிரி தான். ஆனால் என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இது மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட ஷேரே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, ஓகேங்களா, நான் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ கிரிப்டோ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் போய்ட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது இந்த ஃப்ரெண்ட்டெக்கில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து வரும். இதில் நம்மளோட ஷேரை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0.006 அப்படின்ற எத்தீரியம் கொடுத்து உங்களால் வந்து வாங்க முடியும். ஆனால் இங்கே ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா நீங்கள் ரொம்ப கம்மியான ரேட்டில் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 100 பேர் இப்போ நமக்குள்ளே 8 ஹோல்டர்ஸ் இருக்காங்க. இதே ஒரு 100 ஹோல்டர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஷேரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 0.5 எத்தீரியம், 0.6 எத்தீரியம் போயிடும். அப்போ நீங்கள் இயர்லியாக பை பண்ணுறதுனால உங்களால் பெரிய அளவுக்கான ப்ராஃபிட்ஸ் வந்து இதில் மேக் பண்ண முடியும். ஜஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேர் மாதிரி தான். நம்ம எத்தனை பேர் வந்து வாங்குகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இதோட ப்ரைஸுமே வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ இயர்லியாக என்ட்ரு ஆகிறவங்க இயர்லியான ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸோட அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ஷேர் வந்து வாங்கிக்கிறாங்க. அது நல்ல ஒரு ஹைக் போகும்போது செல் பண்ணி ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி போயிட்டு நீங்கள் எல்லாத்தையும் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் வாங்க முடியாதுங்க. இதில் ஸ்பெசிஃபிக்காக ரெஜிஸ்டர் பண்ணுறவங்கள்ட்ட தான் நம்மளால் வந்து வாங்க முடியும். அந்த மாதிரி புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களையும் ஃபைன் பண்ணுறதுக்கான சில வே கூட வந்து இருக்குது. அதை பற்றியும் நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் இதுக்கு வந்து இன்விடேஷன் கோட் இருந்தால் தான் உங்களால் வந்து ஜாயினும் வந்து பண்ண முடியும். அந்த ஒரு பிரச்சனையும் ஒன்று இருக்குது. அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து கோடு கிடைக்கும். அது எப்படி அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃப்ரெண்ட்டெக்னா என்ன அப்படின்றது இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். இதுக்கப்புறமா இதில் நடந்த சில விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த ஃப்ரெண்ட்டெக் இருக்காங்க இல்லையா, இவங்க இந்த ஃபீஸ் மூலமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்களேன். $1.68 million வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் மூலமாக மட்டுமே அவங்க வந்து 24 hours வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இத்தனையுமே இன்னைக்கு காலையில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல தான் இருந்துச்சு, இப்போ இந்த 2வது இடத்துக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தீரியம்க்கு போட்டி போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து எந்த பிளாக் செயினில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் பிளாக் செயினில் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அதில் தான் ப்ராஜெக்ட் வந்து இப்போ கம்மியாக வந்துக்கிட்டு இருக்கு. அதனால இன்னும் தெரியல அவங்க அந்த நெட்ஒர்க்கு தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா இது லான்ச் ஆகி ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குமே. அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமான ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிடுச்சு. ட்விட்டரில் பல டைம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ரொம்பவே ஒரு வைரலில் வந்து பார்த்தீங்கன்னா இது கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு இயர்லி ஸ்டேஜில் இருக்குது, ஜஸ்ட் ஒரு பீட்டா டெஸ்டிங்கில் போய்கிட்டு இருக்கு, ஓகேங்களா. இதுக்கப்புறம் தான் மெயினான நிறைய விஷயங்களை பண்ண போகிறோம். அப்போது இப்போவும் நம்ம வந்து ஒரு இயர்லி ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கும். ஸோ அதனால் இயர்லேயே உள்ள போகிறவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் அப்படின்றது கண்டிப்பாக இதில் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ மொபைலேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது டேரெக்டாக நீங்கள் மொபைலில் பண்ணலாங்க, ஏன்னா சிஸ்டமில் பண்ண முடியாது. நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், iOS யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இது நீங்கள் பண்ணலாம். ஏன்னா இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக ஆப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே ஆப்பிள் ஸ்டோர்லேயே எங்கேயுமே வந்து கிடையாது. நம்ம டேரெக்டாக க்ரோம் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஹோமில் வந்து ஆட் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதோட அஃபிஷியல் லிங்க்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலகிராமில் போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கான பல்க் லிங்க்கை நான் கீழே வந்து கொடுத்துருப்பேன். சிங்கிள் லிங்க்கில் வந்துருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த போஸ்ட்டுக்கு உங்களை வந்து கூட்டிகிட்டு போயிடும். அங்கே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்கே இந்த லிங்க் தான் வந்துருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். எடுத்த உடனே இந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இதை வந்து உங்களோட ஹோம் ஸ்க்ரீனை வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. iOS யூஸ் பண்ணுறவங்க கீழே ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீன் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ ஆண்ட்ராய்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆப் அப்படின்னு இருக்கும், சில பேருக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீன் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஆண்ட்ராய்டில் இன்ஸ்டால் ஆப் அப்படின்னு இருக்குது. நான் பிரேவ் ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், க்ரோம்னு நினைக்கிறேன், ஓகே க்ரோமே. ஸோ இன்ஸ்டால் ஆப் அப்படின்றது கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டால் வந்து ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆயிரும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
ஓப்பன் ஆகும்போது இந்த மாதிரி தாங்க வந்திருக்கும். எடுத்த உடனே சைன்இன் அப்படின்னு கேட்கும். சைன்இன் அப்படின்றது வந்து கொடுங்க. இங்கே வந்து உங்களோட மொபைல் நம்பர் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்ககிட்ட கூகுள் ஐடி இருக்குன்னா கூகுள் ஐடி மூலமா போய்க்கலாம். ஆப்பிள் யூஸ் பண்ணுறவங்க ஆப்பிள் ஐடி மூலமா லாகின் வந்து பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியான லோட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு ஒரு இன்வைட் கொடுக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டஃப்பான டாஸ்க் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் இது கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டாஸ்க்கு. இந்த இன்வைட் கோடை நீங்கள் போய் கேட்டு அலையணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க, நீங்களே வந்து எடுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த கோடு மூணு இடத்த உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது எங்கெங்க அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். முதல் விஷயம் நம்மளுடைய டெலகிராமுக்கு வந்துருங்க. இங்கே நம்மளுடைய டெலகிராம் சேனலில் எனக்கு எப்போலாம் வந்து கிடைக்குதோ, இது வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வந்து கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி எனக்கு எப்போலாம் வந்து கிடைக்குதோ அப்போலாம் வந்து நம்மளுடைய டெலகிராமில் வந்து நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இங்கேருந்து கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது முதல் விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்விட்டரில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. ஸோ அதாவது இந்த ஒரு போஸ்ட் இந்த ஒரு பார்த்தீங்களா, இந்த ஒரு போஸ்ட்டுக்கான லிங்கே நான் வந்து கூட வந்து கொடுத்துருந்துருப்பேன். இன்கேஸ் உங்ககிட்ட நிறைய கோட் இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி கோட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கோடை வந்து நம்மளுடைய இந்த போஸ்ட்டுக்கு கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கிடைக்காதவங்களுக்கு இது மூலமா வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணலாம். யாருக்கிட்டலாம் எக்ஸ்ட்ரா கோட்ஸ் இருக்கோ இங்கே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் கைஸ் உங்கள்கிட்ட வந்து கோடு இல்லைன்னா இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கோடை எடுத்து கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கோடை வந்து எடுத்துக்க முடியுங்க. இன்கேஸ் எனக்கு இந்த மாதிரி ட்விட்டரில் கிடச்சா கூட நான் வந்து இந்த இடத்துலையும் ஷேர் பண்ணுறேன், நம்மளுடைய டெலிகிராம்லையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். மூணாவது விஷயமா இந்த ஒரு மெத்தடை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து கிடைக்கும். என்ன அப்படின்னா ட்விட்டரில் போயிட்டு FRIEND அப்படின்னு போட்டுட்டு இந்த டெக் அப்படின்றது வந்து போட்டுருங்க. போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூடவே வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் அப்படின்றது வந்து கொடுத்துட்டு FT அப்படின்றது கொடுத்துட்டு ஸோ மைனஸ் சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து கொடுத்துட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா லேட்டஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா FT போட்டு தான் இது வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ 21 செகண்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து அவங்களுடைய கோடை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ கமெண்ட்டோ எங்கேயோ வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து யாராவது அவங்களோட கோடை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த கோடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கோடை கொடுக்கறதுனால அவங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது. ஏன்னா இது வந்து ரெஃபரல் அந்த மாதிரியான ஆப்ஷன் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் அது வேஸ்ட்டாக போகிற ஒரு விஷயம் தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பீப்பிள்ஸ் எல்லாருமே வந்து ட்விட்டரில் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுடைய கோடை. இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் வந்து கோட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். மேபி ஒன்று ரெண்டு ஒர்க்காகவும் போகலாம். நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடச்சிடும். பட் எனக்குலாம் ஃபஸ்ட் ட்ரையிலே வந்து பார்த்தீங்கன்னா இது கிடச்சிருச்சு. ஸோ அதனால் இந்த மூணு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மூணுல கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு இந்த கோடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிடச்சிடும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கிற கோடை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்றது வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய ட்விட்டரை வந்து லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் லிங்க் பண்ணால் தான் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸர் கூட உங்களால் பேசவே வந்து முடியும். ஏன்னா நீங்கள் இதை லிங்க் பண்ணாமல் உங்களால் வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா, இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக லிங்க் பண்ணி தான் ஆகணும். இதில் மெயினாக நீங்கள் இன்னும் சில விஷயங்கள் வந்து பண்ணலாம். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக யார்ட்டையாவது பேசணும்னு நினைப்பீங்க தெரியுமா, இப்போ அந்த மாதிரியான பர்சன் வந்து இதில் அவைலபிளாக இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் டேரெக்டாக பேசணும் அப்படின்னா அவங்களோட ஷேர் உங்ககிட்ட இருந்தாலே நீங்கள் அவங்ககிட்ட வந்து டேரெக்டாக வந்து பேச முடியும். அதனால் மறக்காமல் உங்களோட ட்விட்டரை வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. இது பண்ணாமல் நம்மளால் இது பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை நீங்கள் லிங்க் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து டெபாசிட் பண்ண சொல்லி இந்த மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் எத்தீரியம் வந்து கொஞ்சமாவது டெபாசிட் பண்ணி வச்சுருந்துருக்கணும், அப்போ தான் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதில் நீங்கள் வந்து ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்சரோடைய ஷேர் வாங்குறீங்க அப்படின்னும் போது மினிமம் வந்து 0.00006 எத்தீரியம் வந்து உங்ககிட்ட இருந்தால் தான் அவங்களோட ஷேரையாவது உங்களால் வாங்க முடியும் இயர்லி ஸ்டேஜில். ஸோ அதனால் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு $20 ஒரு $30 ஒரு $50 உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த எத்தீரியம் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம், எப்போ வேணாலும் திரும்பி எடுத்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஒரு வேலட் மாதிரி நம்ம வந்து இதில் கிரியேட் பண்ணி கொஞ்சம் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி வந்து வைக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெண்டு அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரம் எத்தீரியம் மெயின்டெட் மூலமா நீங்கள் டெபாசிட் பண்ணுறது வந்து பண்ணலாம். பட் ஃபீ அப்படின்றது ஒரு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் டெக் நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ஸ்பெசிஃபிக்காக கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த அட்ரஸ்க்கு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணலாம். அங்கேயே நீங்கள் கிளிக் பண்ணினா காப்பி பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த அட்ரஸை வந்து காப்பி பண்ணிக்கிட்டு இதை நீங்கள் வந்து பேஸ் மெயின்நெட்லேருந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பிக்கலாம். எத்தீரியம் மூலமா நீங்கள் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிட்ஜ் பண்ணி அது மூலமா இதை டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலெட்டில் வந்து வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அதாவது இந்த மாதிரி நிறைய ஏர்ட்ராப்காக அட்டன் பண்ணுறதுக்காக நீங்கள் ப்ரிட்ஜ் பண்ணுறதுக்காகவும் நிறைய விஷயத்துக்காக வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்மளோட மெட்டாமாஸ்க்லேருந்து இது எப்படி பண்ணுறது அப்படின்றது இப்போ நான் காமிக்கிறேன் டெமோ. இது போக இல்லை நீங்கள் டேரெக்டாக மெயின் நெட்லேருந்து அனுப்புறீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்சேஞ்சஸ் மூலியமாக கூட நீங்கள் வந்து இதை வந்து அனுப்பிக்கலாம். பட் சம் அமௌண்ட் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா போங்க, அது வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா எத்தீரியமில் நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்றதுனால ஸோ டேரெக்டாக நம்ம எத்தீரியமில் பண்ணுறோம் அப்படின்றதுனால நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சில் இருந்து வேணாலும் நீங்கள் வந்து அனுப்பிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் பைனான்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, வஜிராக்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, எதை யூஸ் பண்ணாலும் சரி, அங்கேருந்து டேரெக்டாக விட்ரால் ஆப்ஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு எத்தீரியம் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விட்ரால் ஆப்ஷனில் போயிட்டு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த அட்ரஸ் அங்கே பேஸ் பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரும். பட் அதில் ஒரு கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது போட்டு அனுப்பலாம் சொல்லுவாங்க. பட் அது சில பேர் காம்ப்ளிகேட்டாக வந்து இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் அந்த பிரிட்ஜ் பண்ணுற ப்ராசஸ் மூலமா பண்ணுறது ரொம்பவே பெட்டர். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ காமிக்கிறேன். பேஸோட பிரிட்ஜோட லிங்க்குமே வந்து நம்மளுடைய போஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்பேன், அங்கேயே கொடுத்துருப்பேன், அங்கேருந்து எடுத்துக்கோங்க.
இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வேலெட்டை வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். உங்களோட பேஸ் வேலெட்டோ இல்லை எத்தீரியம் வேலெட்டோ எதோ ஒன்று ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எத்தீரியம்லேருந்து தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம் சரிங்களா. அதாவது எத்தீரியம் மெயின்நெட்லேருந்து பேஸ் மெயின்நெட்டுக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஃபஸ்ட்டு வந்து எத்தீரியம் மெயின்நெட்டில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் ஒதுக்கிங்களா. ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு 0.1 எத்தீரியம் நீங்கள் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு $160 கிட்ட வந்து வருது ஓகேங்களா. இந்த அமௌண்ட்டை நீங்கள் பேஸ்க்கு கன்வெர்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது பேஸாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த 80H பேஸ் நெட்ஒர்க்கு மாற்றுறதுக்கு டெபாசிட் டிச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் மேபி ஒரு 5 to 10 minutes கூட டைம் எடுக்கலாம். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் நெட்ஒர்க்கில் எத்தீரியம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே விட்ரால் கொடுத்து இதில் போயிட்டு நீங்கள் விட்ரா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கூட உங்களோட பேஸ் நெட்ஒர்க் மேலே வந்து ஆட் ஆயிரும். இந்த மாதிரி அப்படி வரல அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செயின் லிஸ்ட்டோட லிங்க்குமே வந்து கொடுக்குறேன். இதில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோட அட்ரஸ் எல்லாமே வந்துடும். கனெக்ட் வேலட் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட வேலெட்டை கனெக்ட் பண்ணி அப்படின்னா இந்த நெட்ஒர்க் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ஆட் ஆயிரும். அங்கே எத்தீரியமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இங்கே அனுப்புனீங்க தெரியுமா எத்தீரியம், அதாவது நார்மல் எத்தீரியம்லேருந்து பேஸ்க்கு அனுப்புனீங்க தெரியுமா, அந்த எத்தீரியம் வந்து பேஸ் நெட்ஒர்க்கில் எத்தீரியமாக வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். ஸோ அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு மொபைலில் வந்து காமிக்கிது பாருங்கள், மேலே ஃப்ரெண்டெக் அப்படின்னு போட்டு கீழே வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அங்கே டேப் பண்ணாலே காப்பி பண்ண முடியும். அந்த அட்ரஸ் காப்பி பண்ணிவிட்டு இங்கேருந்து அதாவது உங்களோட மெட்டாமாஸ்க் வேலெட்லேருந்து நீங்கள் எவ்வளோ அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களுடைய இந்த ஒரு ஃப்ரெண்டெக் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பிக்க முடியும். ஸோ இப்போ என்னுடைய ஃப்ரெண்டெக் ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஐஃபோனில் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போது அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க வந்திருக்கும். உங்களோட ஹோம் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்துக்கலாம், உங்களோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்துக்கலாம், உங்களோட ஃப்ரெண்டோட ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். என்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து மேலே பார்த்துக்க முடியும். அந்த மாதிரி உங்களோட பேலன்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆட்ரப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேட் அப்படின்ற ஆப்ஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற ஆப்ஷனை தான் நம்ம மெயினாக பார்க்கணும். ஏன்னா சேட் உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது ஸ்டார்டிங்கில். ஃபஸ்ட் எக்ஸ்ப்ளோர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருப்பாங்க ஓகேங்களா. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இவ்வளோ ஹோல்டர்ஸ் வந்துருக்காங்க. ஹோல்டர்ஸ்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி 2 லட்சம் 3 லட்சம் 10,000 அப்படிலாம் கிடையாது. வெறும் 136 ஹோல்டர்ஸ் இருக்கிறவங்க தான் டாப்லேயே வந்து இங்கே இருக்காங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லீடரில் வந்துருக்காங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் யூசர்ஸில் வந்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில மெயினான கிரிப்டோ இன்ஃப்ளூயன்சர்ஸையும் உங்களால் இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். அண்டு பென் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இவங்க இதுக்கு முன்னாடி இல்லை, நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன், மேபி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ இப்போ இவங்களுடைய இது வாங்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு தான். ஏன்னா 0.6 எத்தீரியம் கொடுத்தா தான் இவங்களுடைய கீயை வந்து நம்மளால் வாங்க முடியும். பட் நம்மளால் அவ்வளோ கொடுத்து வாங்க முடியாது கரெக்டாக. ஸோ அப்போ ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸோடைய கீயை வந்து நீங்கள் வாங்க முடிஞ்சதுனா வாங்கிக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து நம்மளுடைய இதே நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ நீங்கள் கிரிப்டோ தம்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வரும். இதில் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஷேரோட ப்ரைஸ் அப்படின்றே பார்த்தீங்கன்னா 0.009 ETH தான். ஒரு $20 இன்னும் சம்திங் வரும்னு நினைக்கிறேன், அதுக்கும் கம்மி தான் நினைக்கிறேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வரும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேசிக்கவும் வந்து முடியுங்க. ஸோ அதாவது குரூப் சேட் மாதிரியான ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது போக நீங்கள் வந்து டேரெக்டாக என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சாலுமே இதில் வந்து என் கூட நீங்கள் வந்து பேச முடியும். அதாவது என்னுடைய ஷேரை நீங்கள் வாங்குறதுனால உங்களால் என் கூட டேரெக்டாக வந்து பேச வந்து முடியும். இதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், அந்த மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பர்சனலாக நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த ஒரு ஆப்ஷன் மூலமா நீங்கள் எந்த ஒரு ஃபேவரட் இன்ஃப்ளூயன்ஸரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்ககிட்ட நீங்கள் டேரெக்டாக வந்து பேசிக்க வந்து முடியும். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் இதில் வந்து கிடைக்கும் ஓகேங்களா. இது வந்து ஜஸ்ட் வந்து சேட் பண்ணுறதுக்கான ஒரு பெனிஃபிட். இதை தாண்டி இதில் வேறு எந்தெந்த வகையிலலாம் நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத வந்து இப்போ பார்ப்போம். இப்போ நீங்கள் டைட்டிலில் பார்த்த ஒரு விஷயம் வந்து கேட்டிருப்பீங்க, அதை எப்படி 0.00006 அப்படின்ற ரேஞ்சில் ஒரு எத்தீரியமை வச்சு நம்ம எப்படி வாங்குறது, அதாவது $0.1 கீழே நான் சொல்கிறது புரியுதுங்களா, அந்த வேல்யூவை வச்சு எப்படி மணி மேக் பண்ணுறாங்க அப்படின்றத தான் நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க லைவாக. ஸோ அதாவது மியோ அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க என்ன பண்ணுறாங்க தொடர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான புது இன்ஃப்ளூயன்சர்ஸ் அக்கௌண்ட்டெல்லாம் வந்து தொடர்ந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஓகேங்களா. இந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இயர்லி ஸ்டேஜில் ரொம்ப கம்மியான ரேட்டில் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதாவது ஒரு ஷேர் அப்படின்றத வாங்கிக்கிறாங்க, அந்த கீன்னு சொல்கிறாங்களே அதை வந்து வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் டாப்பில் போகும்போது பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி செல் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா 0.02 எத்தீரியம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இவர் இதில் மட்டும் கிடையாதுங்க, நான் நிறைய இதில் பார்த்தேன். கிட்டத்தட்ட 0.9 எத்தீரியம்லாம் வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்காரு, 1 எத்தீரியம்லாம் வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்காரு. இவர் அவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுமே $0.1 தான். இந்த மாதிரி தான் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, 2 எத்தீரியம் 1 எத்தீரியம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் பார்த்துட்டே இருக்காரு. இந்த மாதிரி எல்லாருமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் நான் வந்து பெருசாக இதில் வந்து ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கார்டில் எதாவது ஒரு ஸ்கேமாக இருக்கும் அப்படி இப்படின்னு நினச்சி நானுமே வந்து பெருசாக அவாய்ட் பண்ணிட்டு விட்டுட்டேன். ஆனால் என்னை தொடர்ந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிங்க, நானுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்ததுலாம் பற்றி பார்க்கும்போது தான் இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றது தெரிய வந்துச்சு. பட் இப்போவும் இது வந்து ஒரு இயர்லி ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றதுனால நிறைய பாசிபிலிட்டிஸ் வே வந்து நமக்கு வந்து இருக்குது இந்த மாதிரி நம்மளும் ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கான சில டிப்ஸுமே இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நான் கிவ் அவே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தேன், நம்மளுடைய கீயை யாரெல்லாம் வச்சுருக்கிறீங்களோ அவங்களுக்கு நான்
வந்து கிவ்அவே கொடுக்கலாம் அப்படின்றது இருக்கேன். என்ன மாதிரி கொடுக்க போகிறேன் அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் மீதி அந்த டிப்ஸை வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய கீயை நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா, இங்கே மேலே டாப்பில் வந்தோடனே அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணணும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நம்மளுடைய கீயை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் சர்ச் பண்ணி இந்த மாதிரி வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்துருக்கும். இங்கே மேலே டாப்பில் பை அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கீயை பை பண்ணுறதுக்கு உங்ககிட்ட 0.009 ETH வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். இது வந்து நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் ஓகேங்களா இந்த ப்ரைஸ் வந்து இருக்குது. மேபி நாளைக்கு இதை பார்த்துட்டு போய் நிறைய பேர் வாங்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்க பட்சத்தில் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்கும் சரிங்களா. மேலே இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம், அது எப்படினாலும் வந்து இருக்கலாம். ஸோ அப்படி வாங்குறதா இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பை ஏ கீ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து உங்ககிட்ட வந்து டிடெக்ட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்கள்கிட்ட சாம்பிளாக காமிக்கிறேன், பை ஏ கீ அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி வந்து வரும். இதுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $16 கொடுத்து இப்போ என்னுடைய ஷேரை நானே வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்கிறேன். இது வந்து அப்படி வாங்கலாங்க, இந்த மாதிரி உங்களோட ஷேரை நீங்களே கூட வந்து வாங்கிக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து வாங்குறதுனால என்ன ஆகும்னா இதோட ப்ரைஸ் இன்னும் அதிகமாகும். இன்னும் நிறைய பேர் கீழே வாங்கினவங்களாம் நல்ல ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. இப்போ வந்து கம்ப்ளீட் பர்ச்சேஸ் அப்படின்றது வந்து கொடுக்குறேன், அவ்வளோதாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஷேரை வந்து நான் வந்து வாங்கிட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சுது ஓகேங்களா. ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ப்ரைஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ யாராவது வாங்கணும் அப்படின்னா 0.01 எத்தீரியம் கொடுத்து தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் செல் பண்ணுறதா இருந்தால் இன்ஸ்டண்ட்டாக இப்போவே நான் வந்து செல் பண்ணவும் முடியும் என்னால். அதை பார்த்திங்கன்னா 0.009 அதாவது எந்த ரேஞ்சுக்கு வாங்கணும் அந்த ரேஞ்சுக்கே என்னால் வந்து செல் பண்ணவும் வந்து முடியுது. அதாவது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் செல் பண்ணுற இடத்துல ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம். ஆனால் இதை நீங்கள் செல் பண்ணாமல் நீங்கள் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா ஹோல்டருக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதாவது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நமக்கு 100 ஹோல்டர்ஸ் வராங்க, 100 ஹோல்டர்ஸ் இல்லை ஒரு 50+ ஹோல்டர்ஸ் மேலே இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் எனக்கு ஃபீஸ் அப்படின்ற ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அந்த அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது தெரியல. இன்கேஸ் அது வந்து ஒரு எத்தீரியம்க்கு மேலே வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த டைம் பீரியடில் அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு எத்தீரியம் வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த டாப் 3 இருக்கக்கூடிய என்னுடைய ஹோல்டர்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் என்னோட கீயை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் 10 வாட்டி வாங்கிக்கலாம், 15 வாட்டி வாங்கிக்கலாம், எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் இயர்லியாக எவ்வளோ வாங்கி வச்சுக்கிறீங்களோ இந்த மாதிரி டாப்பில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு எத்தீரியம் என்கிட்ட இருக்குது அப்படின்னா அது டாப் 3 இருக்க ஒரு 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பேன். அந்த மாதிரியான கிவ்வே நான் வந்து பண்ணுறதா வந்து ஒரு பிளானில் இருக்கேன். இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு 50 அப்படி இல்லைன்னா ஒரு 100 ஹோல்டர்ஸ் கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா இதை வந்து நான் பண்ணலாம் அப்படின்றது இருக்கேன். இது போக வேறு ஏதாவது ஸ்பெஷலான ஒரு கிவ்வே பண்ணுறோம் அப்படின்னாலுமே இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நம்மளோட கீயை வச்சிருக்கிறவங்களுக்கும் இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்லையும் இருக்கேன். ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம வந்து ஏதாவது கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதுனால. ஸோ அவங்களுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். ஸோ ஃபியூச்சரில் நிறைய ஏதாவது முக்கியமான விஷயங்களும் வந்தால் கூட நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணுறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குங்க. ஸோ நீங்கள் நம்ம கீயை வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், பட் அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த சொன்ன தெரியுமா சில டிப்ஸ் எப்படி வந்து இயர்லி அக்கௌண்ட்லாம் ஃபைன் பண்ணுறது அப்படின்ட்டு, அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். பட் ஆனால் ஒரு விஷயம் காய்ஸ், நீங்கள் வந்து வாங்கி ஹோல்டு பண்ணி வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வரைக்கும் போகும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செல் பண்ணலாம். சின்னதாக வாங்கிட்டு உடனே உடனே பை அண்ட் செல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது பெரிய அளவு ப்ராஃபிட் கொடுக்காது. ஸோ வெயிட் பண்ணி நீங்கள் எடுக்கணும், அதுக்கு நீங்கள் நல்ல பர்சனாக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி வைக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன எடுத்துட்டீங்கன்னா நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அடுத்த ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஹோல்டர்ஸ் வந்துட்டாங்க. எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் நிறைய இடத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, நம்ம வந்து இதில் ரெஜிஸ்டர் ஆகிறோம் அப்படின்ட்டு. அப்போ ஆக்டிவான ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து காமிக்குது, அதை பார்த்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம இயர்லியாக இதை பார்த்து வச்சுக்கிட்டு இதில் போய் நம்ம பை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் நம்மளால் வந்து எடுக்க முடியுங்க. ஸோ இப்போ சில பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணுறேன், இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராமில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் மொத்தமாக 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது. இந்த 2 பிளாட்ஃபார்ம் மூலமாகவும் நம்ம வந்து இயர்லி யூசர்ஸை பார்த்துக்க முடியும். பட் ஆனால் இந்த பிளாட்ஃபார்ம் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து இந்த மாதிரி நியூ யூசர்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே வந்து கிடைக்குங்க. அவங்க வந்து யார் பை பண்ணுறா செல் பண்ணுறா அப்படின்றதையும் பார்க்கலாம். நியூவாக யாராவது பெரிய பெரிய ஆளுங்க உள்ளே வராங்க, ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் 5,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கக்கூடிய யாராவது உள்ளே வராங்க அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து காட்டும் சரிங்களா. எதுக்காகனா அது ஒரு 5,000 பேர் இருக்காங்கன்னா அந்த 5,000 பேரில் ஒரு 100 பேர் அவங்களோட ஷேர் வாங்க மாட்டாங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக நிறைய பேர் போயிட்டு அதை வந்து ஃபாலோலாம் பண்ணுவாங்க, அதோட அந்த ஒரு ஷேர்லாம் வந்து வாங்குவாங்க. அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் என்ன அப்படின்னா IM4X அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அக்கௌண்ட்காரங்க என்னென்னா இவங்களுடைய ஷேர் அதாவது இவங்களுடைய கீயை நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சார்ட் அதாவது இந்த லைவான அந்த டேஷ்போர்ட் வந்து காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்மளால் வாங்க முடியாது. இது வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வேல்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா வாங்கிப்பாங்க, ஏன்னா ஒரு இத்திரியும் மேலே வந்து அவங்களுக்கு ஃபீஸாக வந்து கேட்குறாங்க. பட் இதுக்கு இன்னொரு பெஸ்ட்டான வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டு. ஸோ அதாவது இந்த டிஸ்கார்டோட லிங்க்குமே நான் வந்து கீழே வந்து கொடுக்குறேன். இப்போ இந்த ஒரு டிஸ்கார்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்த்துக்க முடியுது ஃப்ரெண்ட்டெக் ஃபீட்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்த உடனே இங்கே நியூ யூசர்ஸ் ஃபீட் அப்படின்னு இருக்கும்.
அதாவது நியூவாக உள்ளே வரவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த அதாவது இந்த ஃப்ரெண்ட் டெக்கில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு ஒருத்தருடைய அக்கௌண்ட்டுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும், வித்தின் அதாவது செகண்ட்ஸ் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும் பண்ண ஓகேங்களா. இதில் வந்து அதிகமான ஃபாலோவர்ஸ் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அது வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இவர் வந்துட்டு 8799 வந்து வச்சிருக்காரு. இந்த மாதிரியான அக்கௌண்ட்டை கூட பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் 10,000 அதே மாதிரி வந்துருக்கு. அப்புறம் 50,000 வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. 50,000 மேலே வச்சிருக்கிறவங்களுடைய அக்கௌண்ட்டுமே எனக்கு பார்த்து அவங்களுடைய அக்கௌண்ட் ஒரிஜினலாக இருக்கா, நிறைய பேர் லைக் பண்ணுறாங்களா அவங்களோட போஸ்ட்டுக்கெலாம், நிறைய பேர் அவங்களோட போஸ்ட்டுக்கெலாம் லைக் பண்ணுறாங்களா, அவங்க அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஷேரோட மூவ் ரெண்டு மூணு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேணால் அவங்களோட ஷேரில் கொஞ்சமாக ஒரு கீ அப்படின்றத நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். போயிட்டு கண் முடித்தனமாக 10-15 வாங்காதீங்க. சில பேரோட அக்கௌண்ட் பாட்டோடைய அக்கௌண்ட்டாக கூட வந்திருக்கும், அதனால் மாட்டிக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரியல் டைம் ட்ரேடர்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ லைவாக பை பண்ணுறது செல் பண்ணுறதுலாம் பார்த்துக்கலாம். இதில் லார்ஜ் ட்ரேட் அப்படின்னு நடக்கும், இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாதுங்க. நமக்கு தேவை இந்த 10K 50K 5K இந்த ரேஞ்சு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் பெஸ்ட்டாக அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கக்கூடியவங்க, அதிகமாக ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க, அதிகமாக வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியுமா, நிறைய பேர் கூட சேட் பண்ணிக்கிட்டு, அதாவது நிறைய பேர் கூட கமெண்ட் பண்ணிக்கிட்டு, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கண்டிஷன் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட். இப்போ உதாரணத்துக்கு நம்ம அக்கௌண்ட்டே எடுத்துக்கோங்களேன், நான் நிறைய பேர்கிட்ட அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரிலாம் பார்த்தா ஒரு ஆக்டிவான அக்கௌண்ட் மாதிரி தெரியுதா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அவ்வளோதாங்க, இதுதாங்க விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பண்ணாலே நம்ம வந்து ஈஸியாக இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். பட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதிகமான டாலரை ஏர்ன் பண்ணுறாங்க. இது எவ்வளோ நாளைக்கு அப்படின்றது தெரியல, இது எவ்வளோ நாளைக்கு கண்டினியூ ஓடும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஸோ கிடைக்கிற வரைக்கும் நல்ல ப்ராஃபிட்டை முடிஞ்ச அளவுக்கு எடுக்க ட்ரை பண்ணுங்கள். பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து மற்ற ஸ்டெப் அணும் இந்த மாதிரிலாம் வந்து இருக்க வாய்ப்புகள் கிடையாது. இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு, இது டோட்டலாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் வந்துருக்கு. இதை ஃபாலோ பண்ணி நிறைய ப்ராஜெக்ட் மேபி ஃபியூச்சர்ஸில் வந்து வரலாம், பட் அதெல்லாம் நம்பாதீங்க. ஏன்னா இது தான் ஃபஸ்ட்டு வந்த ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால இது ஒரு இயர்லி ஸ்டேஜில், அதுவும் பீட்டா வெர்ஷனில் போயிட்டுருக்கு. அதனால இந்த டைமில் நம்ம இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரான ஒரு விஷயம் தான். நம்ம இன்னும் பெருசாலாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல, ஒரு டாலருக்கும் கீழே தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், ரொம்ப ஒரு கம்மியான ஒரு அமௌண்ட்டுக்கு. அதனால நான் வந்து உங்களுக்கு இதை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவாங்க, இதில் எந்த விதமான ரிஸ்க் அப்படின்றது கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார், பை.